கருதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. யாழில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்து, ஸ்தலத்தில் இருவர் பலி. இது சிரிக்கும் விடயம் அல்ல. பசிலை கடுமையாக சாடிய ஜெயசூரிய. ராஜபக்சர்களுக்கு பொருந்தாத அந்த நாள், ஜீலை மாதத்திற்காக காத்திருக்கும் மக்கள். இலங்கையர்களுக்கு குறைந்த செலவில் மின்சக்தி, பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட அலி சப்ரி. யாழில் பதுக்கி வைத்த பெற்றோளால் பறிபோன உயிர். நடுவீதியில் பாடசாலை மாணவர்களை விட்டு சென்ற அரச பேருந்து. இலங்கையிலிருந்து தமிழகம் வந்த நபரால் பரபரப்பு, தீவிர விசாரணை நடத்திய போலீசார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை முன்மொழியுமார் விமான சேவைக்கு பொறுப்பான அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பணிப்புரை விடுத்துள்ளார். எந்த ஒரு ஊழியரையும் கட்டாய ஓய்வு பெற செய்ய மாட்டோம் என்றும், விருப்ப ஓய்வு பெறுபவர்களுக்கு அதிக இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விமான சேவையின் மறுசீரமைப்பு இந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், இல்லையெனில் அதன் பாரிய கடன் தொகையான 315 பில்லியன் ரூபாய் நாட்டு மக்களுக்கு மேலும் சுமையாக அமையும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த புகையிரதம் மீது கார் மோதிய விபத்தில் சிக்கி இருவர் அரியாலை பகுதியில் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 7:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்து காரணமாக சில மணி நேரம் புகையிரத பயணம் தடைப்பட்ட நிலையில் அப்பகுதிக்கு விரிந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களையும் காரையும் அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகின்றது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பால் தான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவொன்றில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் உத்தேச 21வது திருத்தம், தற்போதைய பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது செய்தியாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு அவர் மேலும் பதிலளித்தார். எவ்வாறாயினும் பெசல் ராஜபக்ச நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பால் தான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ச நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பால் தான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். இது சிரிக்கும் விஷயமல்ல. எங்கள் நாட்டில் எதிர்காலம் பாழாகிவிட்டது. இதற்காக நீங்கள் பொறுப்பேற்கவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த பெசல் ராஜபக்ச கடந்த 9 தேதி பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்ததை அடுத்து தனது அமைச்சரவை லாகாவை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஜனாதிபதியின் மிரிஹானா பகுதியிலுள்ள வீட்டை கடந்த 31 மார்ச் மக்கள் சுற்றி வளைத்து போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் பலர் காயமடைந்ததுடன் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்கள் வெடித்த நிலையில் கொழும்பு காலிமுகத்துடலில் கடந்த 7 மார்ச் போராட்டம் ஒன்றை இளைஞர்கள் ஆரம்பித்திருந்த நிலையில், இந்த போராட்டக் களத்தில் கோட்டா கோகம என்ற மாதிரி கிராமம் ஒன்று அமைக்கப்பட்டு ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டத்தை தீர்வின்றி இன்று வரை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் கடந்த 9 வன்முறையாக மாறியது. அப்போது பிரதமராக பதவி வகித்த மஹிந்த ராஜபக்ச அலரி மாளிகையில் தமது ஆதரவாளர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி பதவி விலகியிருந்ததுடன், இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட தரப்பினர் அங்கிருந்து வெளியேறி பேரணியாக காளிமுகத்துடலை நோக்கி சென்றிருந்தனர்.
இவ்வாறு சென்ற குழுவினர் காளி முகத்துடில் அமைக்கப்பட்டிருந்த கோட்டா கோகம பகுதியில் உள்ள கூடாரங்களுக்கு சேதம் விளைவித்து அமைதி வழியில் போராட்டங்களை நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் இது பாரிய அளவில் வன்முறையாக மாறி பேருந்துகள் உள்ளிட்ட பல வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் நேற்றைய தினம் ஜூலை 9 தனது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக பசில் ராஜபக்ச அறிவித்திருந்ததுடன் இனிவரும் நாட்களில் எந்த ஒரு அரச நிர்வாக பதவிகளையும் தான் வகிக்கப் போவதில்லை எனவும் தன்னை நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் தெரிவு செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பசில் ராஜபக்ச அறிவித்திருந்தார். ஏப்ரல் 9 தொடங்கிய போராட்டமே மே 9 வீட்டிற்கு சென்ற மகிந்த, ஜூன் 9 வீட்டிற்கு சென்ற பசில். இந்த வரிசையில் ஜூலை 9 என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கின்றனர். மின்சார திருத்த சட்டமூலத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு செலவு குறைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கிடைக்கும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையர்களுக்கு குறைந்த செலவில் எரிசக்தியை உறுதி செய்வதில் இந்த மசோதா ஒரு முக்கியமான படியாகும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரினால் முன்வைக்கப்பட்ட சட்டமூலமானது சில தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பையும் மீறி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உதவும். எதிர்காலத்தில் இலங்கை குறைந்த செலவில் மின் உற்பத்தி திட்டங்களை ஆரம்பிக்க இந்த சட்டமூலம் அத்திய அவசியமானது என அமைச்சர் விஜயசேகர தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த நடவடிக்கையானது நாட்டில் அதிக ஊழலை ஏற்படுத்தும் விதிமுறைகளை மீறும் முயற்சி என்று எதிர்க்கட்சி கூறியது. இந்த திருத்தமானது 2013 முதல் இருந்த சட்டத்தடையை நீக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, இந்த திருத்தத்தை ஒரு சில தொழிற்சங்கங்கள் தவிர ஏனைய அனைத்து பங்குதாரர்களும் வரவேற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். நாட்டில் டீசல் மாஃபியாவுடன் இருப்பவர்கள் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். டீசல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு எதிராக குரல் கொடுக்காத தொழிற்சங்கங்களும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை எதிர்பார்ப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். யாழில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் ஆசிரியரின் உயிரை பறித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சியில் எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் தனது தாயார் வீட்டில் தங்கியிருந்த ஓய்வு பெற்ற 41 பிரபாகரன் பிரேமலதா என்ற ஆசிரியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லாமல் சென்றதால் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக பாடசாலை மாணவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2:30 இடம்பெற்றதாக மாணவர்கள் மேலும் தெரிவித்திருந்தனர். ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஹொட்டகலை கல்வி வலயத்திற்குட்பட்ட கொட்டகலை கேம்பிரிட்ஜ் கல்லூரியின் மாணவர்களுக்கு பாடசாலையில் கற்றல் நடவடிக்கை நிறைவடைந்த பின் பேருந்திற்கு நீண்ட நேரம் மாணவர்கள் காத்திருந்ததாகவும் அதற்கு இடையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நிறுத்தாமல் மாணவர்களை நடுவீதியில் விட்டு சென்றதாகவும் குறித்த மாணவர்கள் மேலும் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி பகுதியில் உள்ள 2 பகுதியில் இலங்கை திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த தினேஷ்காந்த் என்பவர் தஞ்சம் அடைந்துள்ளதாக மரைன் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற மரைன் போலீசார் அவரை மீட்டு விசாரணைக்காக மண்டபம் மரைன் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணான பதில் கூறி வந்ததோடு அவர் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதியாக தஞ்சமடைய வந்தாரா, அல்லது தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு செல்ல தனுஷ்கோடி தீடி பகுதிக்கு சென்றாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணத்துக்காக தீடி பகுதிக்கு சென்றாரா என பல்வேறு கோணங்களில் மரைன் போலீசார் மற்றும் கியூபிரெஞ்ச் போலீசார் ஆகியோர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விசா மூலம் தமிழகம் வந்த இலங்கையை சேர்ந்த தினேஷ்காந்த் என்பவர் தமிழக பகுதியில் உளவு பார்க்க வந்தாரா என்ற கோணத்தில் மத்திய புலனாய்வு துறையினர் 5 தீவிரமாக விசாரணை நடத்தினர். பின்னர் அவர் முறையான ஆவணங்கள் வைத்துள்ளதை அடுத்து சந்தேகப்படும்படியாக வெளியிடங்களில் சுற்றக்கூடாது என்ற அறிவுரை வழங்கி அனுப்ப வைத்துள்ளார்.
அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தமையால் தற்போதைய நெருக்கடிக்கு பொதுமக்களையும் குற்றம் சுமத்த வேண்டும் என பதவி விலகிய நாடாளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை அரசாங்கத்திடம் கையளித்தமைக்கு பொதுமக்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நான் இனி நாடாளுமன்றத்திற்கு தேவையில்லை. நிதியமைச்சராக பதவியேற்கவே நாடாளுமன்றத்திற்கு வந்தேன். தான் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் தான் ஆற்றிய பணி குறித்து தனக்கு வருத்தமில்லை என்றும், அதே சமயம் தலையாட்டுவதை விட இறுதியான அமைப்பு மாற்றத்தை தான் எதிர்பார்த்திருந்ததாகவும் அவர் கூறினார். நன்றி.